Hi everyone, welcome back to TN English channel. In the video, vandu or error spotting video da. Adavadhu nama day to day life la nama nariya sentences English la pesanum try pannuvom. So apdi try pannakulla namakke theriyama sila errors nama make pandrom. Mostly edanaala appadina nama vandu tamil la irukiradha apdi literally English la translate pandrom. So and the over generalization nala nariya errors vandu commit பண்றோம் particularly prepositions ல நிறைய errors வந்து make பண்றோம் so அந்த மாதிரி errors பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் so இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க bell icon-ஐ click பண்ணிடுங்க அப்பதான் future-ல அடுத்தடுத்து post பண்ணக்கூடிய நிறைய videos நீங்க miss பண்ணாம பார்க்க முடியும் so இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம் இப்ப யார்கிட்டயாச்சும் நீங்க உங்க வாட்ச்ல டைம் என்ன ஆகுது அப்படினு சொல்லி கேக்குறீங்க அப்படினா அதை எப்படி இங்கிலீஷ்ல கேக்கலாம் வாட் இஸ் தி டைம் இன் யுவர் வாட்ச் அப்படினு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் சோ அப்படி நம்ம கேட்டிருந்தோம்னா அது வந்து தவறு சோ அங்க இன் அப்படிங்கற ப்ரபோசிஷன் நம்ம யூஸ் பண்ண கூடாது என்ன ப்ரபோசிஷன் யூஸ் பண்ணனும் அப்படினா பை சோ வாட் இஸ் தி டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்றது தான் கரெக்ட் அதே போல நாங்க ஒரு ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படினு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படினா we discussed about the problem அப்படினு நம்ம most commonா சொல்லுவோம் அந்த about அப்படிங்கற ப்ரபோஷன் ஏன் யூஸ் பண்றோம் அப்படினா நாங்க ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அந்த பற்றி அப்படிங்கிறதுக்காக நம்ம about யூஸ் பண்றோம் சோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல இருந்து அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எரர்ஸ் நமக்கு வரலாம் சோ இதுல என்ன எரர் அப்படினா we discussed the problem अंग is in the second floor அப்படினு சொன்னீங்கனா அது wrong அப்ப அங்க என்ன தப்பு அப்படினா the cloth shop is on the second floor so in அப்படிங்கற ப்ரபோஷன் யூஸ் பண்ண கூடாது on தான் வந்து இங்க யூஸ் பண்ணனும் இது வந்து most commonா நம்ம பண்ற mistake சின்ன வயசுல இருந்தே நம்ம இப்படி தான் படிச்சிட்டு வந்திருப்போம் என்னன்னா அவள் என் எதிரில உட்கார்ந்திருக்கா அப்படினு சொல்றது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்வோம் she sits opposite to me அப்ப இந்த opposite to அப்படி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படினா இட்ஸ் ராங் ஏனா opposite க்கு பக்கத்துல to வந்து யூஸ் பண்ண கூடாது பொசிஷன காட்டக்குள்ள அப்ப இது கரெகட்டான ஃபார்ம் she sits opposite me இது கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும் நமக்கு ஏனா நம்ம opposite to அப்படினே பழகிருப்போம் ஆனா grammatically எது கரெக்ட்னா opposite தான் to வந்து யூஸ் பண்ண கூடாது சோ to எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினா இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க Riya's opinion is opposite Raja's. இப்ப இந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படினா ரியாவோட ஒபினியன் வந்து ராஜாவோட ஒபினியனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது மாறுபட்ட கருத்து அப்படிங்கற ஐடியா வந்து இங்க கன்வே ஆகுது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ப்ரபோசிஷன் டு நம்ம யூஸ் பண்ணலனா தப்பு. அப்போ ரியாஸ் ஒபினியன் இஸ் ஆப்போசிட் டு ராஜாஸ். சோ சிம்பிள் திங் தான் அதாவது பொசிஷன பத்தி பேசுது அந்த ஆப்போசிட் அப்படிங்கற வேர்ட் வந்து பொசிஷன பத்தி பேசுது ஒரு ப்ரபோசிஷனா ஆக்ட் ஆகுது அப்படினா அப்ப வந்து நம்ம 2 வந்து யூஸ் பண்ண கூடாது இதுவே வந்து ஒரு கான்ட்ரரி ஐடியாவை பத்தி சொல்லுது அப்படினா நம்ம வந்து அப்ப 2ன்ற ப்ரபோசிஷனை நம்ம யூஸ் பண்ணனும் இப்போ நான் ஆபீஸ்க்கு நடந்து போறேன் அப்படின ஒரு சென்டென்ஸ் இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் most commonா நம்ம சொல்றது எப்படி சொல்லுவோம் அப்படினா I went to office by walk அப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ இது வந்து அப்படி நீங்க சொல்றீங்க அப்படினா இட்ஸ் ராங் சோ கரெகட்டான சென்டென்ஸ் எது அப்படினா I went to office on foot by எப்பலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா ஒரு வேற ஏதாவது ஒரு vehicle அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு நீங்க யூஸ் பண்றீங்க டிராவல்காக வேற vehicleல நீங்க போறீங்க அப்படினா அப்ப by யூஸ் பண்ணலாம் நடந்துதான் போறேன் அப்படினா ஆன் அப்படிங்கற ப்ரபோஷன் தான் நீங்க யூஸ் பண்ணனும் ஐ வென்ட் டு ஆபீஸ் பை கார் ஐ வென்ட் டு ஆபீஸ் பை பஸ் அப்படி நீங்க சொல்லலாம் அதுலயே
இப்போ நான் கார்ல போறேன் அப்ப இன் ஆன் அப்படிங்கற ப்ரபோஷன் வந்து டிராவலுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படினா அதுவும் யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்க கார்ல போனும் we traveled on a car அப்படினு சொன்னா அது வந்து ராங் we traveled in a car அதான் கரெக்ட் இப்ப எங்க ஆன் போடணும் எங்க இன் போடணும் சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெஹிக்கிள்ல வந்து நீங்க உட்கார்ந்துக்கிட்டு போறீங்க அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு போக முடியும் அந்த மாதிரி வெஹிக்கிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன் யூஸ் பண்ணனும் இப்ப காருக்குள்ள வந்து நம்ம உட்கார்ந்துட்டு தான் போவோம் சோ அதுக்கு வந்து கார் அப்படினா இன் தான் நம்ம யூஸ் பண்ணனும் இப்ப இதுவே வந்து ஒரு வெஹிக்கிள்ல வந்து நீங்க வந்து அதுக்குள்ள நின்னுட்டு போலாம் இல்ல அதுக்குள்ள நடக்க முடியும் அது மேல நிக்கலாம் சோ இந்த மாதிரி வெஹிக்கிள்க்கு வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணனும் அண்ட் இன்னொரு விஷயம் मोस्टली प्राइवेट व्हीकल्स अब इन नाम यूस पड़ो अंड पब्लिक ट्रांसपोर्ट आन यूस पड़नों सेन्स पांग सूसन ट्रावल्ड इन द ट्रेन अब रॉन्ग सूसन ट्रावल्ड ऑन द ट्रेन ट्रेन यू कैन आल्सो स्टैंड यू कैन आल्सो वॉक सो अंदमारी व्हीकल्स ट्रावल पड़ी अब ऑन वो यूस पड़नों नेक्स्ट वन மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர் அப்ப அதை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஸ்டூடண்ட்ஸ் என்டர்ட் இன்டு தி கிளாஸ் ரூம் அப்படி நாம சொல்லுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி சொன்னா இந்த சென்டென்ஸ் ராங் இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு ஏனா நுழைறாங்க அப்படினா இன்டு தான் நாம சொல்லுவோம் இல்லையா ஆனா அதுல ராங் இருக்கு இன்டு வந்து யூஸ் பண்ண கூடாது இந்த இடத்துல ஏனா என்டர் அப்படின்றதாலே நுழைறது தான் அப்ப இன்டு அப்படிங்கற இன்னொரு ப்ரோபோஷன் நாம யூஸ் பண்ண கூடாது சோ தி ஸ்டூடண்ட்ஸ் என்டர்ட் தி क्लास रूम அப்படின்றது தான் கரெக்ட் சோ லாஸ்ட் ஒன் தன் தவறை எண்ணி ஒருவர் வருந்தினார் அப்படினு சொல்றோம் இல்லையா சோ அத நாம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிசான் ரெக்ரெட்டட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக் இந்த சென்டென்ஸ் பாருங்க கிசான் தன்னுடைய தவறுக்காக வருந்தினார் தவறுக்காக அப்படினக்குள்ள அந்த அந்த அதுக்காக இதுக்காக அப்படினக்குள்ள நம்ம ஃபார் அப்படிங்கற ப்ரோபோஷன் நாம யூஸ் பண்ணுவோம் இல்லையா सो कॉन्सेप्ट एडुत्तु नम्म इंगे अप्लाई पण्णना अदु वंदु रॉंग इप्पो रिग्रेट अप्पडिंगर वार्त्तैक्कु पक्कत्तुल प्रपोजिशन वरकूडादु इप्पो किसान रिग्रेटेड हिस मिस्टेक अप्पडिंगरदु तान करेक्ट सो इंद माधिरि नमक्के तेरियाम नम्म डे टू डे कॉन्वर्सेशन्स नम्म नरैय मिस्टेक्स वंदु मेक पण्रोम सो इंद माधिरि एरर्स फ्यूचर्ल नम्म कमिट पण्णाम पात्तुक्कलाम இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க and screenல தெரியற மற்ற வீடியோஸும் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல வீடியோஸ் உடைய லிங்கை வந்து உங்களோட फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க